பிஜேபி அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டியில் நம்ம ஆளுங்க என்ன வச்சிருக்கான், பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு வச்சிருக்கான். நம்ம யாரையும் தேவையில்லாம அவமானப்படுத்த மாட்டோம். தனிநபர் தாக்குதல் பண்றதுக்கு நாங்கள் ஆளே கிடையாது. ஆனா இருக்கிறத வெளியே சொல்லணும்ல. கோட்டையிலே காவி கொடி பறக்கும், முத பலூனை ஒழுங்கா பறக்க விடுங்கடா. பலூன் திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு பேசுறான். அதுக்கு இங்க இருக்கிற சீமானிசம் ஒரு குரூப் இருக்கு, செத்த பயிலுக. இந்நேரம் திராவிடம் போன்ற முற்போக்கு இயக்கங்கள் தமிழகத்துல இல்லைன்னா சீமான் கோவணத்தை கட்டிக்கிட்டு எங்க ராமநாதபுரத்துல உட்காந்து உழுதுட்டு இருக்கணும். நாம இன்னைக்கு சொக்காய போட்டுட்டு அரசியல் பேசிட்டு வாடா பாக்கலான்றோம், பார்ப்பான்னு தைரியமா பேசுறோம். தமிழ்நாட்டில் நடக்க போகிற எல்லாவற்றிற்கும் திமுகவின் மீது பழி விழ போகிறது. கல்வெட்டு ரவி அண்ணனுக்கு 7 கொலகேசில மாட்டிருக்கான், என்கவுண்டர் போட்டிருப்பாருங்களாம், அதனால ஓடி போய் சேருது. 90s கிட்ஸ் தானே வச்சு ஓட்டுறாங்க, அதுபுறம் ஒன்றும் இல்லாத பிள்ளைங்கப்பா, பாவம் பண்ண அந்த அந்த குரூப் தான் நீங்க. ரைட், அரசியலாவது நல்லா கத்துக்குவோம், நமக்கு தான் ஒன்றும் வாக்கல, அரசியல் வாச்சுக்கோ. ஆ, எங்க ஊர்லலாம் வேண்டாம், அந்த இதெல்லாம் பழமொழி ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுவாங்க. சும்மாவே நம்ம மேல அம்புட்டு கேஸ் இருக்கு. எச்ராஜாவை எப்படா கழட்டி விட முடிஞ்சு? அவர் ஏதோ இருந்ததுனால ஏதோ 4 பேருக்கு பிஜேபின்னு ஒன்று இருக்குன்னா தெரியும். மயிரில் கூட மலராது தாமரை, நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னாவது எங்க ஐயா பெரியப்பா பேசிட்டு இருந்துச்சு. தன்னுடைய இன வரலாறும் தன் இயக்க வரலாறும் தெரியாத ஒரு இயக்கம் பெரிய அளவில் வெற்றியை போய் சேரவே சேர முடியாது, காலத்தில் அப்படியே காணாம போயிடும். அதனால நான் பழையபடி சொல்லிட்டே இருப்பேன், எல்லா முற்போக்கு இயக்கங்களும் தங்களுடைய இன வரலாறையும் இயக்க வரலாறையும் தன் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று பேசிட்டே இருப்பேன். திராவிட இயக்க வரலாறு தெரியவில்லை என்றால் நாம எல்முருகன் மாதிரி போய் இலைக்கு நடுவில் உட்காந்து தாமரையை வருடிக்கிட்டு இருப்போம். எல்முருகன் யாரும் தெரியுதா? முதல்ல நமக்கு எதிரியாருன்னு அடையாளம் தெரியணும். எல்முருகன் பிஜேபியினுடைய இன்றைய தலைவர். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வேணும்னே வந்து தெலுங்கானாவினுடைய ஆளுநராக்கி ஏரியா விட்டு ஏற கட்டிட்டோம். அது வேணும்னே செய்யப்பட்ட ஒரு உள்ளடி வேலை. இன்னைக்கு அந்த இடத்துல யார் இருக்கா? அண்ணன் எல்முருகன். ஏன்னா அவர் நிறைய அறிக்கை விடுறாரு, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, கோட்டையிலே தாமரை கொடி பறக்கும், கோட்டையிலே காவி கொடி பறக்கும், முத பலூனை ஒழுங்கா பறக்க விடுங்கடா. பலூன் அது நீங்க பாடியில பாத்தீங்கன்னா டெட் பாடி எல்லாம் தெரிச்சு ஓடுது, அது பலூன் டமால் டமால் வெடிக்குது. அது என்னடா, ஆடியக்ஸ் வச்ச மாதிரி வெடிக்குது. இவங்க தெரிச்சு நாலாபுரம் போறோம், ஒருத்த வேட்டி இல்லாமே திடுறான். அந்த வீடியோ முழுசும் நான் அதை கண்டுபிடிச்சு வீடியோல போட்டு விட்டேன், அது வேற விஷயம். என்னடான்னு பார்த்தா அப்புறம் ஓடி போய் காருக்கு பின்னாடி ஒளியிறான், வேட்டி இல்லாம அலைஞ்சிருக்குமா அப்பல அப்படின்னு. இவனுக்கு காவி கொடிய கோட்டையில பறக்க வைப்பானுங்களாம். முதல்ல பலூனே எங்க ஊர்ல பறக்க வைக்க முடியாது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம பலூன் பறக்க விடுறதுக்கும் சங்கிய பலூன் பறக்க விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம ஒரு கருப்பு பலூன்ல கோபேக் மோடி அப்படின்னா, நான் 56 இன்ச் இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களினுடைய தலைவர் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளுகிற மோடி தமிழகத்தின் மண்ணிலே காலை கூட வைக்க முடியாம ஓடி ஒளியிற ரோட்ல வர முடியலங்க, அவரால் சவத்தை உடைச்சுக்கிட்டு இப்படி உள்ள ஓடுறாரு, சவத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள ஓடுறாரு, காங்கிரீட் சவத்தை உடைச்சுக்கிட்டு. கேட்டா 56 இன்ச்சாம். நம்ம ஊர்ல 4 இன்ச் 10 இன்ச் இருக்கிற பொடி பயில்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இந்த 56 இன்ச்சு அங்க வேஷம் போட்டுட்டு இருக்கிறானுங்க. சரி, நம்ம இங்க என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க இந்த முகாமில் பங்கெடுப்பாளர்களா வந்திருப்பது ரொம்ப முக்கியம். சும்மான தலையார் அப்படின்னே கைதட்டுறது அப்படி, அது ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்கணும், அது உற்சாகத்துக்கு. நம்முடைய வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? வரலாறு தெரியலன்னு நம்மளை நொட்டாங்கையில் தள்ளி விட்டுருவான். இப்போ பூரா அவன் வரலாறு திருச்சி எழுதுறதா அவன் வேலையா இருக்கு. அவன் என்ன பண்றான்? திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு பேசுறான். அதுக்கு இங்க இருக்கிற சீமானிசம் ஒரு குரூப் இருக்கு, செத்த பயிலுங்க. என்னடா பண்றாங்கன்னா, அங்க செத்து போனாங்க பாருங்க, எங்க ஈழத்திலே செத்து போன 1.25 லட்சம் தமிழர்களுடைய பிணங்களை வைத்து இங்க அரசியல் நடத்துகிற கூட்டம். அதுக்குள்ள ஒரு பயம் இல்லை, இருந்த 2 சின்ன பயல்களும் நான் தட்டின தட்டுல வெளியே போயிட்டேன்னு சொல்றாங்க. அரசியல் ரொம்ப முக்கியம், நம்ம ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ இங்கே சீமானால் ஒரு பெரிய த்ரெட்னிங் ஓடிட்டு இருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? இங்கே திராவிட இயக்கம் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டது மட்டும் இல்லை, திராவிடத்தால் வீழ்ந்தோம்ன்றாரு.
இந்நேரம் திராவிடம் போன்ற முற்போக்கு இயக்கங்கள் தமிழகத்தில் இல்லைன்னா சீமான் கோவணத்தை கட்டிக்கிட்டு எங்க ராமநாதபுரத்தில் உட்காந்து உழுதுட்டு இருக்கணும். அப்புறம் அவர் நம்ம கூட நின்றுதான் பேசிட்டு இருக்கணும். நமக்கு அதானே, நம்ம தாத்தா பாட்டி வந்து கோவணத்தை கட்டிட்டு உழுதுட்டு இருப்பானுங்க, நாம இன்னைக்கு தெருவில் வந்து அரசியல் பேச முடியாது. நாம் அரசியலற்றவர்களாக மாற்றப்பட்டிருப்போம். ஆனால் திராவிடம் என்கிற ஒரு முற்போக்கு இயக்கம் ஆரியத்திற்கு எதிரான மிகப்பெரிய இயக்கமாக தமிழகத்திலே வளர்த்தெடுக்கப்பட்டதனால் தான் நாம இன்னைக்கு சொக்காய போட்டுட்டு அரசியல் பேசிட்டு வாடா பார்க்கலான்றோம், பார்ப்பான்னு தைரியமா பேசுறோம். நீ வந்து நில்லுன்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்க போகிற எல்லாவற்றிற்கும் திமுகவின் மீது பழி விழப்போகிறது. கவனமா இருங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கருப்பர் கூட்டம் ஒரு வீடியோ போட்டால் அது திமுக போட சொன்னதுன்றான். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா கருப்பர் கூட்டம் பேசியவன் என் ஃப்ரெண்டு, அதான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய முன்னாடி இருந்தவன், அவன் ஆர்எஸ்எஸ்ல அதுக்கு முன்னாடி இருந்தவன், நேராக பெரியாரை ஏற்றுக்கிட்டு வெளியே வந்தவன்னு வச்சுக்கோங்களே, அவனுக்கு திமுக எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கே தெரியும். அவன் என்னுடைய நல்ல நண்பன். ஆனால் என்னன்னா திமுக மேலே பழி போடுறான். நேற்று பெரியார் சிலையை அவமதிச்சிருக்கிறானுங்க, அந்த அவமதிச்சதை தட்டி கேட்ட உடனே திமுக இதை வயசு அரசியல் செய்கிறது. டே, விவசாய கோமணம் இல்லாம தெருவில் நிக்க வைக்க போறடா. நீ கொண்டு வந்த விவசாய திருத்த சட்டங்கள் எல்லாம் சாமானியனுக்கு எதிரானது, உணவு உண்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எதிரானது அப்படின்னு சொன்னனே திமுக அரசியல் செய்கிறது எல்லாமே சொல்றான். அப்ப திமுக மீது பழி போடுவதற்கு தயாராக இருக்கிறது ஒரு கூட்டம், 10 வருஷம் 9 வருஷம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி அடிமை போன்றவர்களை எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நாதி ஏற்ற எல்முருகன் போன்ற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இன்னைக்கு திமுகவை நோக்கி கை நீட்டி பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமாக இல்லை. அவன் இன்னைக்கு ரவுடி பயல்கள்லாம் உள்ள சேர்க்கிறானா, கல்வெட்டு ரவி நம்ம அண்ணன் கல்வெட்டு ரவி அண்ணனுக்கு 7 கொலகேசில் மாட்டியிருக்கான், அவன் என்கவுண்டர் போட்டிருப்பாருங்களாம், அதனால ஓடி போய் சேருது அங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையில கையை பிடிச்சு தேவைங்க பூரா அந்த கட்சியில தான் இருக்கான். நீங்க பிஜேபி அப்படின்னா பாரதிய ஜனதா பார்ட்டியில் நம்ம ஆளுங்க என்ன வச்சிருக்கான், பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு வச்சிருக்கான். எதுக்குடா பாலியல் ஜல்சா பார்ட்டினா, நம்ம என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம், நம்ம யாரையும் தேவையில்லாம அவமானப்படுத்த மாட்டோம், தனிநபர் தாக்குதல் பண்றதுக்கு நாங்க ஆளே கிடையாது. ஆனா இருக்கிறத வெளியே சொல்லணும்ல. ஒரு அம்மா உத்தர மகாராஷ்டிரத்துலங்க, மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் இந்த பகுதியில் தான் 240 மடங்கு அதிகமாக பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்திருக்காங்க. இந்தியாவிலே பாலியல் பலாத்காரத்தில் அதிகமாக ஈடுபட்டு ஜெயிலுக்கு போன தலைவர்கள் இருக்கிற கட்சி எது, கண்ணை மூடிட்டு சொல்லு, எந்த கட்சி? ஊழல் அதிகமாக செய்யற எந்த கட்சி? பிஜேபி தான். நாம என்ன பண்றோம்னா, அவன் ஒண்ணுமே இல்லாத அரசியலாக்குறான், நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிற்கிறோம். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கலவரத்தை தூண்ட முடியும், பொய்யாக பிரச்சாரம் செய்ய முடியும், போலியாக நடிக்க முடியும், இதன் மூலமாக ஓட்டை அறுவடை செய்ய முடியும். இப்போ நம்ம தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு என்ன, ஒரு வார்டு மெம்பராக கூட அவன் வரக்கூடாது. அப்படி வந்தால் நாமெல்லாம் அரசியலை பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கான வேலையை நம்ம கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? ஒரே நாளில் 3 பிள்ளைய சாவை கொடுத்துருக்கோம் நம்ம நீட்டுக்காக. ஒரே நாளில் உருவாக்குவோம், அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவோம், பெரிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்குவோம், ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை வச்சிருப்போம், ஏராளமான மருத்துவமனைகளை உருவாக்கி வச்சிருப்போம். நமக்கு 300 வருட பாரம்பரியம் உண்டு மருத்துவத்தில், நமக்கு சித்தர் மரபு என்கிற மரபு உண்டு நம்ம மருத்துவத்தில். அப்படி ஆலங்கால்பட்ட மண் தமிழ்நாடு. இன்னைக்கு ஏன் மருத்துவ மண்ணில் ஒரு வெளியே இருக்கிற ஒருத்தனையும் அல்லது பணக்கார ஒருத்தனையும் பார்ப்பா ஒருத்தனையும் கொண்டு வந்து என் வீட்டில் நான் உருவாக்கி வச்சிருக்கிற என்னுடைய வரிப்பணத்தில் உருவாக்கி வச்சிருக்கிற கட்டமைப்பை ஏதோ ஒரு கார்பரேட் பணக்கார கைகூலிக்கோ யாரோ ஒரு பணக்காரனுக்கோ கொடுக்கறதுக்கா நாம வச்சிருக்கோம்? இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நம்மெல்லாம் எங்க பெரும்பாலும் பாக்குறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில தான் 80% மக்கள் போய் பார்க்கறோம் இல்லையா. இன்னைக்கு மருத்துவர்கள் இல்லை, இன்னைக்கு அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில மருத்துவம் இல்லை. ஏன்
நம்மால படிச்சாதானே நமக்கு வந்து வைத்தேன் பாப்பா. படிக்கிறவன் போறோம் கார்பரேட் பிள்ளைங்க, படிக்கிறவன் போறோம் பணக்கார வீட்டு பிள்ளை. அவன் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறான், இல்லைன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் 100,000 ரூபாய் சம்பளத்தில் உட்காந்துக்கிறான். இன்னைக்கு நமக்கு மருத்துவம் பார்க்க நாதி கிடையாது, அதையும் சேர்த்து நாங்கள் பேசுகிறோம். நீட் தேர்வு ஏன் வேணுன்றோம்? கியூபா போல ஒரு கிராமத்தில் இருக்கிற சாமானிய இளைஞனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மருத்துவ வாய்ப்பு கிடைக்கப்பட வேண்டும். என் பிள்ளை படிச்சாதான் என் கிராமத்துக்கு வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன சமூக நலக்கூடத்துல உட்காந்துட்டு எனக்கு மருத்துவம் பார்ப்பான். என் பொண்ணு வரணும், அவ வாய்ப்பு பறிக்க கூடாது. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இடஒதுக்கீடு மத்ததெல்லாம் சும்மா படிக்காத மக்கு பையில கொடுக்கறதுன்னு, அப்படிதானே? இடஒதுக்கீட்டில் படித்து வந்தவன் இவன் பூரா மக்கு பையன். அப்படியா? இடஒதுக்கீடு என்ன தெரியுமா? மக்குகளுக்கு கொடுக்கறது இல்ல, வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கறது இடஒதுக்கீடு. வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்போ நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா டீச்சர்ஸ் தான். எங்கள் வீட்டில் யாரும் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவு என்ன கனவுனா நான் டாக்டர் ஆகிறது. ஆனால் எனக்கு எந்த பக்கம் போய் டாக்டர் ஆகுன்னு தெரியாது, எவ்வளோ காசு செலவழிச்சு டாக்டர் ஆனும் தெரியாது, எப்படி போய் டாக்டர் ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் என் மகள் அனிதாவை போல 24 மாரி இந்த புஸ்தகத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் படித்து 1200 1176 மார்க்கு நான் வாங்கிட்டேன்னா டாக்டர் ஆயிடுவேன் கனவு கண்ணா பாருங்க. இத்துணூன்லேருந்து அவங்க அப்பா ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, இத்துணூன்லேருந்து கனவு கண்றாவ. ஏன் இத்துணூன்லேருந்து கனவு காணணும்? அவங்க அம்மா மருத்துவம் பார்க்க முடியாமல் செத்துருக்காங்க, அவங்க ஊரில் மருத்துவம் பார்க்க முடியாமல் நிறைய பேர் செத்துருக்காங்க. அப்போ என் ஊரில் மருத்துவம் பார்க்க முடியாமல் செத்தாங்க பாரு, அது மாதிரி என் காலத்தில் யாரும் சாகக்கூடாதுன்னு என் குழந்தை கஷ்டப்பட்டு படித்தான். ஆனால் என்னாச்சு? அனிதாக்கள் தற்கொலையில் போய் முடிஞ்சா, தற்கொலையில் அது கொலை, மத்திய அரசு செய்த கொலை, எடப்பாடி அரசு செய்த கொலை அது. நம்ம அதை அப்படி தான் பார்க்குறோம். அப்போ நம்ம என்னன்னா, நம்ம குழந்தைங்களுடைய கனவெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. இப்படி வாய்ப்பே இல்லாத குழந்தைங்க எங்கிட்டாவது உள்ளே வந்துடாதான்னு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு மூலம் கட்டாயமாக இத்தனை பேர் உள்ளே வரணும்னு இருக்குன்றனால உள்ளே வர்றாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியலுக்கு தமிழ்நாடு தலைநகரமாக இருக்கிறது இல்லையா? நாம தான் தீர்மானிக்கிறோம். ஜிஎஸ்டியா வேணாண்டான்னு நம்மளால தான் சொல்ல முடியும், நீட்டா வேணாண்டான்னு சொல்ல முடியும், மொழியா இந்திய திணிக்கிறியா இந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு அவங்கள 5 நாள் தூங்க விடாமக்க யாரால முடியும்? நம்மளால தான் முடியும். ஒருத்த டிஷர்ட்டை போட்டு விட்டதுக்கு 5 நாள் தூங்காம அவன் தெருவில் பேசுறான். இந்த டிஷர்ட்டால தமிழ் வளருமா? உனக்கு என்ன அதை பத்தி கவலை? டிஷர்ட்டால தமிழ் வளரனா? அப்புறம் வெளியே வேலை பிடிச்சிட்டு நின்று நீ வந்து பக்தியை வளர்த்தியம்மா, கையில வேலை வரைஞ்சு பக்தியை வளர்த்தீங்களேயா? விளக்கமாத்துல வேலை வச்சாங்க, அதுதான் இங்க பிரச்சனையே. வேலை யாரு கும்பிடுவா தெரியுமா? நம்ம வீட்டில் வேல்முருகன் பேர் இருக்கும், நம்ம வீட்டில் முருகன் பேர் இருக்கும், வேலன் பேர் இருக்கும், வேலுன்னு பேர் இருக்கும். ஏன்னா நம்ம பூரா முருகனை கும்பிட்றவங்க, காவடி தூக்குனவங்க, பால்கோட்டை எடுக்கிறவங்க, முதுகுல இந்த இதெல்லாம் குத்திட்டு எலுமிச்சம்பளத்தை குத்திக்கிட்டு பறவை காவடி அந்த காவடி இந்த காவடின்னு எல்லா வேலையும் பார்த்தவங்க யாரு? நம்ம ஏரியா ஆளுங்க. ஆனா இன்னைக்கு அதை யார் கையில் எடுத்திருக்கிறா? பார்ப்பனியம் கையில் எடுத்திருக்கிறது. பார்ப்பனியம் கையில் எடுத்து அதை தம்பி சொன்ன மாதிரி தெருவில் திண்ணையில் வெளியில் வாய்க்கால வரப்பில் எல்லாத்துலேயும் வேலை வச்சுட்டு காவடி தூக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஜேபினா பாரதிய ஜனதா பார்ட்டி தானே. மலைவாழ் மக்கள்கிட்ட போய் பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லியிருக்கான். பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு இருக்கான். இவன் யார் கேட்டா? கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இழிவுபடுத்தி சொந்த மக்கள் அகதியில் ஆக்குனவன். ஆனா போய் என்ன சொல்லியிருக்கான்? பிஜேபினா பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு இருக்கான். அப்ப எந்த லெவலுக்கும் போவான் அவன், ஓட்ட வாங்குறதுக்கு எந்த லெவலுக்கும் போவான். அதானே அர்த்தம் இதுல? இன்னொன்னு நீங்க பாருங்க, 2002 குஜராத்ல கலவரம் அப்பெல்லாம் நீங்க பிறந்துட்டீங்களா? இங்க இருக்கிற கோஷ்டியெல்லாம் பிறந்துட்டீங்களா? 2002 பிறந்துட்டீங்க, ரைட்டு. நான் பாட்டுக்கு பிறக்காதவங்கிட்ட அந்த கதையை சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. சரி, 2002 பிறந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அரசியல் தெரிய வாய்ப்பு கிடையாது. என்ன 90களில் பிறந்த கோஷ்டியா நீங்கள்? சரி போ, அதை ஒன்றும் இல்லாமல் தெரியவானுங்களே இல்லையா? இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பூரா 90s kids தானே வச்சு ஓட்டுறாங்க. அது பூரா ஒன்றும் இல்லாத பிள்ளைங்கப்பா, பாவம் பண்ணு. அந்த அந்த குரூப் தான் நீங்கள், ரைட். அரசியலாவது நல்லா கற்றுக்குவோம், நமக்கு தான் ஒன்றும் வாக்கல, அரசியல் வாச்சுக்கும். அதுல என்னன்னா பாரு, அப்படியே மனசு வெதும்பி போய் கைதட்டு. சரி சரி சரி, புரியுது உங்க உணர்வை, புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். 2002 குஜராத் கலவரம்
பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான அதில் இடம் என்னன்னா, குஜராத் கலவரத்துக்கான அடிப்படையான சம்பவம் ஒன்று நடக்குது, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம். அந்த கோத்ரா ரயிலுக்குள்ள 53 பேர், யாரு? இந்துக்கள் தீர்த்த யாத்திரை போயிட்டு வராங்க. எங்க? ராம ஜென்ம பூமி என்று இவர்கள் சொல்லக்கூடிய அயோத்திக்கு. இந்த அயோத்திக்கு தீர்த்த யாத்திரையில போயிட்டு வந்த 53 பேர் இருக்காங்க பாருங்க. அந்த 53 பேர் வர்ற ட்ரெயின் சபர்மதி போகுது, அந்த இடத்துல நிக்குது கோத்ரான்ற ஒரு ரயில் நிலையத்துல. நின்ன உடனே என்ன நடந்ததுன்னா, ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் சங்கிங்க போய் அங்கே போய் நின்று கோஷம் போடுறான். இந்து வாழ்க, அது வாழ்க, இது வாழ்க, ஏதோ கோஷம் போடுறான். கோஷம் போட்ட 10வது நிமிஷம் உள்ள டிவி பந்து, 54 பேர் கருகி போறான், 53 பேர் கருகி போறான், கருகி செத்தே போறான். ஒரு மிகப்பெரிய கலவரமாகுது. இந்த செத்து போனவங்களை எங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான்? ஒரு ரூம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே? வேண்டுமென்றே இந்த பிணங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றான். ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றான்? ஏன்னா பாப்பான்ல, மக்கள் பாப்பாங்கல்ல, டே பாருடா முஸ்லீமுங்க கொண்டு போட்டாங்கடா பாருடா அப்படின்னா, நடு தெருவில் வச்சு வெந்த புணத்தை அறுத்து அறுவைக்கூறு செய்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொதிக்கும்ல, டே இப்படி பண்ணிட்டாங்களா, விடக்கூடாதுடா அவங்கள அப்படின்னு மக்களை கலப்பி விடுறதுக்காக 2002 கோத்ரா ரயில் நிலையத்தில் உடற்கூறு ஆய்வை வெளிப்படையாக ரயில்வே ஸ்டேஷன்ல செய்கிறான். பின்னாடிதான் தெரியுது இந்த விபத்தை யாரு பண்ணாங்க, இந்த தீயை யார் எரிச்சாங்கன்னா, கோத்ரா பகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர், பிஜேபி காரர் வீட்டில் தான் குண்டை தயாரிச்சிருக்காங்க, சின்ன சின்ன குண்டுகளை தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அப்ப இந்த விபத்தை தன் சொந்த இந்து மக்களை கொன்று, அண்டர்லைன், அவன் ஓட்டு வாங்குறதுக்காக கூட இருக்கணும் கொல்றவன், அவன் அமைதிப்படையில வர்ற அமாவாசை கோஷ்டி, புரியுதா உங்களுக்கு? அப்ப நேரம் அமாவாசையோட கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி 3000 மேற்பட்ட இஸ்லாமியர்களை படுகொலை செய்து ஒரு கலவரத்தை செய்து தொடர்ந்து ஆட்சியிலே தங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். அப்போது முதல் மந்திரியாக இருந்தவர் யாரு குஜராத்துக்கு? மோடி. யாரு? மோடி. அப்ப மோடி யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சொந்த மக்களை கொன்று தன் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டவர். உத்தரப்பிரதேசத்துல முஜாஃபர் நகர் கலவரம்னு ஒரு கலவரம் இருக்கு. ஏன் இந்த ரெண்டு செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இது தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் சொல்லுகிறேன், எச்சரிக்கிறேன், சொல்றேன் இல்ல எச்சரிக்கிறேன். முஜாஃபர் நகர் கலவரம்னா என்னன்னா, அதுதான் உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி ஆட்சி கொண்டு வந்த கலவரம். கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுக்கும் ஜாட்டின இந்துக்களுக்கும் சண்டையை கொண்டு வந்தது. இஸ்லாமியர்களும் ஜாட்டின சாதிக்காரர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை வரும்போது எப்படியா சண்டை வருதுன்னா, ரெண்டு பயல்கள் சைக்கிள் நிப்பாட்டுறாங்க, சைக்கிள் நிப்பாட்டுற இடத்துல சண்டை வந்துருச்சு. இது ரெண்டு பேரும் சண்டை போட்டு அரை மணி நேரத்தில் சரியா போகும்ல, இதை என்ன பண்ணிவிட்டாங்க, முஸ்லீமு இவன் ஜாட்டினம், டே ஜாட்டின மக்கள்கிட்டே முஸ்லீம்காரங்க வந்து பேசுறாங்கடா, இப்போ உண்டலன்னு பண்ணிடுறான்னு கிளப்பி விடுறான். இப்போ எப்படி இதை கிளப்பி விட்டானா, ரெண்டு பேருக்கு சைக்கிள் சண்டைன்னு கிளப்பி விடலை, இதை எப்படி தெரியுமா கிளப்பி விடுறான், இவங்க அக்காவே இவன் காதலிச்சிட்டியான்னு கிளப்பி விட்டான். நம்ம ஊர்ல காதலிச்சா பெருங்குற்றமாச்சே, ஏன்னா இந்துத்துவாதிகளுக்கு காதலிச்சா பெருங்குற்றம், அடிச்சு இது ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுருவாங்க. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கமே தமிழ்நாட்டில். ஏன்னா நாமன் பெரியார்ல இருந்து அண்ணாவிலிருந்து அத்தனை பேரும் காதல் திருமணத்தை ஆதரிச்சவங்க, சுயமரியாதை திருமணத்தை ஆதரிச்சவங்க, தாலி கட்டிக்காத சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த ஒரு கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு. நீ எந்ததையும் போட்டு கண்ணில் குத்திக்க வேண்டாம், நீ சாதாரணமா இருந்தாலும் உன் கல்யாணம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி. ஆனா அங்க என்ன பண்ணிட்டான், இவன் அக்காவை லவ் பண்றேன்னு கிளப்பி விட்டான். கிளப்பி விட்டோடனே பிஜேபி கார அதை கையில வச்சுட்டு என்ன சொன்னா, மருமகளையும் மகளையும் பாதுகாக்கிற பேரணி நடத்துறான். எப்படிலாம் ஐடியா பண்றான் பாருங்க, அவனை மாதிரி ஐடியா பண்ண முடியாதுங்க, அவன் பேன பெருமாளாக்குவாங்க. உண்மைதான், எங்க ஊர்லலாம் வேண்டாம் அந்த இதெல்லாம் பழமொழி இருந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுவாங்க, சும்மாவே நம்ம மேல அம்புட்டு கேஸ் இருக்கு, எங்கிட்டு திரும்பினாலும் கேஸ போட்டு வச்சிருக்காங்க, எப்ப பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு தெரியல. ரைட்டு போட்டான், நம்மலாம் அதுக்கெல்லாம் பயப்படாளா என்ன? அப்ப தெளிவா என்ன மாதிரியான பேரணி வைக்கிறா அப்படின்னா, மருமகள்களையும் மகள்களையும் காப்பாற்றுகிற பேரணின்னு வச்சு
அங்க கிட்டத்தட்ட 400,000 பேரை திரட்டி அந்த பேரணியை சக்சஸா முடிச்சு அந்த பகுதியில் இஸ்லாமியர் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை கொண்டு போய் ஒரு முகாமுக்குள்ள போட்டுட்டு இங்க மோடியினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பாரதிய ஜனதா பார்ட்டிய பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு சொல்லுவான். அப்புறம் வெளியே போய் ரெண்டு தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க அக்காவை வச்சுக்கிட்டான் அல்லது அவங்க அக்காவை கூட லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி விட்டுருவான். சொந்த மதத்துக்காரங்களை கொண்டுட்டு எதிர் மதத்துக்காரங்க கொன்னான்னு போய் சொல்லி ஓட்டு வாங்குவான். இது அவன் ஃபார்முலா. ஏன் இந்த ஃபார்முலா சொல்றேன் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் பெரியார் சிலை மேல அவன் பெயிண்ட் அடிப்பான், அண்ணா சிலை மேலையும் எம்ஜிஆர் சிலை மேலையும் அவன் காவி துண்டை போடுவான். திருவள்ளுவர் சிலைக்கு ஏற்கனவே பட்டை வரைக்கும் அடிச்சு விட்டான், பட்டை வரைக்கும் அடிச்சு பூநூல் வரைக்கும் போட்டு விட்டானுங்க திருவள்ளுவருக்கு. அது டாக்டர் கலைஞரை பத்தி சொல்லும் போது ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லுவாங்க. வேணுகோபால் ஆச்சாரி வந்து வேணுகோபால் சர்மா திருவள்ளுவருடைய படத்தை வரைகிறதுக்கு டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு பேராசிரியர். டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட தான் போய் திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்குன்னா சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு. அதுவரை சட்டமன்றத்தில் திருவள்ளுவருடைய படமே இல்லை. திருவள்ளுவருடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கணும்னு சொல்லி முத முதல்ல யார் அந்த ப்ரொபோசல் வைக்கிறான்னா டாக்டர் கலைஞர் வைக்கிறாரு. வச்சுட்டு அந்த பொறுப்பை அவர்கிட்டே கொடுக்குறாரு முதலமைச்சர் பக்தவச்சலம். அவரே போய் வேணுகோபால் சர்மா கிட்ட அந்த படத்தை வரைய சொல்றாரு. படத்தை வரைஞ்சிட்டு மறுநாள் கொண்டு வந்து அடுத்த முறை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் வைக்கிறாங்க. சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை உயர் சாதிக்காரர்களும் கொதிக்கிறாங்க. எப்படியா, எப்படி இந்த படம் வரைய போச்சு, எப்படி இந்த படம் வரைய போச்சுன்றான். எதுக்குடா எப்படியா வரைய போச்சுன்னா, கடைசியில் பார்த்தா எதுக்கு கொதிச்சிருக்காங்கன்னா, திருவள்ளுவருக்கு பூநூல் போடாமல் விட்டாரு வேணுகோபால் சர்மா, பூநூல் போடாமல். அப்புறம் சரி இதுதானே நான் சரி பண்ணிட்டு வரேன்னா, எனக்கு தெரியும் திமுக ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரை வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கான், தழுத்தை சீவிருவேன், தலையை சீவிருவேன் இருக்கான். அவர் பொதுக்கூட்ட மேடல சொல்கிறேன், என்னத்த தலையை சீவன், நானே என் தலையை சீவ முடியாதியா, முடியலையா. நொட்டாங்கையில் தட்டிட்டு போகிறவர் டாக்டர் கலைஞர் அவர், பயங்கர புத்திசாலி அவர். ஒரு 14 வயசுல வெள்ளக்குடியை பிடிச்சிட்டு மொழிக்கான போராட்டத்தில் முத முதல்ல வீதியில் இறங்கி அவர் வருகை வந்த வரலாறு நம்ம படிக்கிறோம். அவ்வளோ புத்திசாலி அவர். அவர் ரொம்ப கான்சியஸாக கொண்டாடுதான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் அந்த கதைகளை சொல்லுவாங்க. வாத்தியாருலாம் பெரும்பாலும் திமுகவை தானே இருப்பாங்க. வாத்தியாருங்களா அப்படி தான் வர வாங்கிட்டு வந்தவங்க திமுகவில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவும் திமுகவில் தான் இருந்தாங்க. நான் தான் கம்யூனிஸ்டாக மாறினேன் முதலாளு. பட் எங்கள் அம்மா அப்பாங்க கதைகள் சொல்லி எங்களை வளர்த்தாங்க. திராவிடர் இயக்க பாரம்பரிய கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கலைஞரை பற்றி கதைகள்லாம் சொல்லுவாங்க. அவர் ஜெயிலு போனலாம் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பூநூல் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, கலைஞர் ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்த முறை ஃபோட்டோவை கொண்டு வராரு. முன்னாடி பார்த்தா ஒரு சால் இருக்கு, யாரு, திருவள்ளுவருக்கு பிறந்த உடம்பா இருந்திருக்காரு. இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு இந்த வேட்டிய மாதிரி கட்டிட்டு உட்காந்துருக்கிற வள்ளுவர் போட்டா முதல் கொடுத்தாரு. பூநூல் இல்லாண்டே எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அடுத்த முறை கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்துட்டு வரும்போது பூநூலுக்கு பதிலா மேல என்ன இருந்தது, ஒரு ஷாலை போட்டு வள்ளுவர் உட்காந்துருக்காரு. அப்ப கேட்டாங்களே, எங்கேயா பூநூல், அது இந்த சாலுக்குள்ள இருக்கு சாமி. பூநூல் எங்கன்னா சாலு. புத்திசாலிங்க, ரொம்ப இது பண்ணாம முறைச்சுக்காம நொட்டாங்கையில தட்டி விடுறது. இது வந்து டாக்டர் கலைஞர் அவருடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும்னா, ஐயா பெரியாருக்கிட்ட அந்த புத்திசாலித்தனத்தை பார்க்கலாம். அவருடைய வளர்ப்பு இல்லையா, அவங்க எல்லாம் அவர் அப்படிதான் நொட்டாங்கையில தட்டி விட்டுருவாரு. அப்படியான விஷயத்தை இவரும் பார்த்தாரு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வழியில எல்லாம் நம்மளை தேடி வருவான். எவன் டம்முன்னு ஒரு போட்டா கூட அது திமுகவால போட்டு விட்டான். தம்முன்னு என்னன்னுலாம் நான் விளக்கமாக சொல்ல முடியாது, விவரம் வந்து இதில் போட்டுருவான். நல்லா இருங்கப்பா. அப்போது லைவில் வர டம்முன்னு சொல்லிட்டேன்னா, சரி ஓகே எதை போட்டாலும் திமுக போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறானுங்க. காரணம், திமுகவை குறித்த அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அடுத்த வெற்றியை திமுக கூட்டணி தான் ஈட்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எட்டு வழி சாலைன்ற பேரில் நிலத்தை பிடுங்கி வச்சுட்டு யார் உட்காந்துருக்கா, ஏழை விவசாயி எடப்பாடி உட்காந்துருக்காரு. அவர் விவசாயம் எத்தனை முறை உள்ளே போய் அறுத்தாருன்னு தெரில, கருதாதாயா கருது அறுத்தாருன்னு தெரில. நமக்கு என்னன்னா ரைட்டு, எங்கிட்ட ஏழை விவசாயின்னு ஒருத்தர் தான் சொன்னார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவரை கேலி பண்ணுறீங்களே, இது நியாயமா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு முதலமைச்சராக இருக்காரு. அவர் உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் முதலமைச்சராக, உண்மை எல்லாம் புரிஞ்சுக்கணும். எத்தனை கிலோ வெயிட் தெரியுமா அவர், ஒரு 60 இருக்க மாட்டார், 60 80 இருப்பார். சரி நமக்கு தெரியாதுல்ல, ஒரு 80 கிலோ, சரி 70 வச்சுக்கிறோம் தம்பி,
70 கிலோவில் 8 மூளை வேட்டியை கட்டிக்கிட்டு உருண்டு போகிறது எம்புட்டு சிரமம் தெரியுமா? அம்புட்டு சிரமத்தில் போய் அவர் முதலமைச்சர் ஆகினா அதை பாராட்டணும். நம்ம சும்மா வெட்டியெல்லாம் திட்டலை, ஆனால் அந்த ஏழை தாயினுடைய விவசாயி தாயுடைய பையனுக்கு எட்டு வழி சாலைக்காக அத்தனை பேர் நிலத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு தான் மிச்சம் இல்லையா? நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கணும். நாளைக்கு எந்த வழியில் வேணாலும் இந்த அடிமைகளை வச்சுட்டு மட்டும் வந்து நிற்பான். அப்போ அடித்து துரத்துறதுக்கு நாம் அறிவை ஆயுதமா கேள்வியை ஆயுதமா பயன்படுத்தணும். ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் முகநூல்லையோ அல்லது சமூக வலைத்தளத்தில் ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் வேறியாப்பா இயங்குகிற ஒரு பக்கத்துலேயோ நீங்கள் இயங்கணும். இந்த காலம் அப்படியான காலம். ஒரு ஒரு மணி நேரம் நல்ல மீம்ஸ் கிடைக்குதா போட்டு தாக்கு, நல்ல உனக்கே போடணும்னு தெரியா அடித்து போடு. நாம் இதை செய்யலைன்னா என்ன ஆகும்? அவன் நம்ம மேலே கற்பனையான குற்றச்சாட்டுகளை கட்டவிழ்த்து விட்டுட்டே இருப்பான். உடச்சு காலி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நின்று அடிக்கணும். சரி, ரொம்ப சிம்பிளாக மூணே மூணு விஷயத்த சொல்கிறேன். விவசாய திருத்த சட்டம், விவசாயிகள் சட்டம்னு ஒன்று வந்துச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி. அப்படின்னா என்னன்னு எப்பயாவது கேட்டது உண்டா? தெரில, தெரிலன்னா நான் கற்றுக்கலாம். ஒன்றும் கிடையாது. 1955 விவசாய அத்தியாவசிய பொருள்கள் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அத்தியாவசிய பொருள்கள் சட்டம். அத்தியாவசியம்னா என்ன? தவிர்க்கவே முடியாத அன்றாடம் யூஸ் பண்ணணும், அதை தவிர்க்கவே முடியாது, அதை நான் பயன்படுத்தியே ஆகணும், இதானே அத்தியாவசிய பொருள். அப்படி எதெல்லாம் சொல்லுவோம்? சோறு, சோறு தின்றதுக்கான அரிசி பருப்பு புளி அது எல்லாத்தையும் சொல்லுவோம் இல்லையா? ரைட், அதான் அத்தியாவசிய பொருள். இதுக்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க. 1955 எல்லாருக்கும் சோறு கிடைக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றோம். என்ன பண்ணலாம்? எந்தெந்த பொருளெல்லாம் அத்தியாவசிய பொருள்? அரிசி பருப்பு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இது மாதிரியான தோட்டத்து பயிர்கள், அதோட உருளைக்கிழங்கு, இதெல்லாம் முக்கியமான அத்தியாவசிய பொருள். சட்டத்தை ஏற்றணும். ஏன் இந்த இந்த பொருளை கொண்டு போய் யாராவது பதுக்கி வச்சிடக்கூடாது? இந்த பொருளை யாராவது பதுக்கி வச்சுட்டு விலை ஏற்றலாம்ல. இப்போ உங்களுக்கு தக்காளி ரேட்டு ஏறி போச்சு, ஒரு கிலோ 100 ரூபா. வெங்காயம் ரேட்டு ஏறி போச்சு, ஒரு கிலோ 100 ரூபா. அப்போ என்ன பண்ணுவான்? அதை வாங்கி பதுக்கி வச்சுக்குவான்ல கொஞ்சம் பேர். 100 ரூபா போதும் அப்பல பதுக்கி வச்சுக்கிட்டு விற்போம். விற்பானா? அப்படி யாரும் விற்கக்கூடாதுன்றக்காக தான் அத்தியாவசிய பொருள்களுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரியா? அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அதனால கடத்த முடியாது, கட்டாயமா விலையேற்ற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் கொண்டு வந்துட்டான். அந்த சட்டத்தை திருத்திட்டான். திருத்தி என்ன பண்ணா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான். என்னவா? அத்தியாவசிய பொருள்கள் எதெல்லாம் இல்ல தெரியுமா? முந்த நாள் வந்த சட்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். எதெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்ல? அரிசி பருப்பு அத்தியாவசிய பொருள் இல்லை, வெங்காயம் உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள் இல்லை, எண்ணெய் வித்துக்கள் எண்ணெயும் அத்தியாவசிய பொருள் இல்லை. ரைட்டா? இனி நம்ம சோறு தின்றது அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்து குச்சியால குத்துவானுங்களா இருக்கும். அதுதான் தெளிவாகிட்டான். என்னப்பா அத்தியாவசிய? அதுதான் நம்ம 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 தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாவேன். அதனாலதானே எங்க அண்ணன் எச்சராஜாவை கழட்டி விட்டான். எவ்வளவு வயித்தறிச்சலா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு வீடியோ வயித்தறிச்சலோட போட்டு வந்திருக்கேன். எச்சராஜாவை எப்படா கழட்டி விட முடிஞ்சு? அவர் ஏதோ இருந்ததுனால ஏதோ நாலு பேருக்கு பிஜேபின்னு ஒன்று இருக்குனாலும் தெரியும். மயிரில் கூட மலராது தாமரைன்னு நம்ம ஆளுகளுக்கு தெரிஞ்சாலும் கூட ஏதோ ஹைகோர்ட் ஆகுது அப்படின்னாவது எங்கள் ஐயா பெரியப்பா பேசிட்டு இருந்துச்சு. அதையும் கழட்டி விட்டாங்க. அந்த வயிற்றுச்சலோடையே நம்ம இதையும் சேர்த்து பார்ப்போம். நம்ம மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் கழட்டி விட்றான். தமிழ்நாட்டில் இருந்த அவங்களையும் கழட்டி விட்றான், தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுங்களும் கழட்டி விட்றான். ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிஜேபிக்காரங்க. அப்ப இந்த அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப தெளிவா ரொம்ப பிராங்கா, நீ சாப்பிட்ற அன்றாடம் காரண பொருள்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருள்கள் இனி இல்லை. ஒரு பஞ்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, இந்த அத்தியாவசிய பொருளை எவனும் இத்தனை கிலோக்கு மேல சேர்த்து வைக்க கூடாது. அப்படி சேர்த்து வச்சா பிடிச்சி உன உள்ள தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கலாம். சட்டம் சொல்லுது 1955 சட்டம். ஒரு பஞ்சம் வந்துருச்சு அல்லது பற்றாக்குறை வந்துருச்சு அப்பன்னா நீ வந்து சேமிச்சு வச்சுன்னா உனக்கு தூக்கி உள்ள போடலாம். ஆனால் இந்த சட்டம் அதை தூக்கிருச்சு, தூக்கிருச்சு. இந்த சட்டம் என்ன சொல்லுது? முதல்ல நீ திங்கிற பொருளாக அத்தியாவசியம் இல்லைன்றிச்சு. ரைட்டு. உருளைக்கிழங்கு வடநாட்டவர்களுடைய அத்தியாவசிய உணவு. வெங்காயம் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நமக்கும் வெங்காயம் அத்தியாவசிய உணவு, தானியங்கள் அத்தியாவசிய உணவு, எண்ணெய் வித்துக்கள் அத்தியாவசிய உணவு இல்லையா? ஏற்கனவே 47% குழந்தைகள் இந்தியாவிலே சோறு கிடைக்காம 5 வயசுக்குள்ள 15 லட்சம் குழந்தைகள் செத்து போயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் குழந்தைங்க 5 வயசுக்குள்ள சோறு இல்லாம சாகுது. கேவலமா ஏற்கனவே சாகுறான்னா மோடியோட ஆட்சியில இன்னும் அந்த சதவீதம் கூடும்.
இந்த சட்ட திருத்தம் இன்னும் அதை கூட்டும். நாம் என்ன நினைக்கிறோம், இது விவசாயிகளுக்கான சட்டம் என்று நினைக்கிறோம். இல்லை, எவெல்லாம் சாப்பிடறானோ அவனுக்கான சட்டம் இது. யாரெல்லாம் பாதிக்கப்பட போறாங்க, சாப்பிட்றவங்க பாதிக்கப்பட போறோம். அவ இந்த சட்டம் இந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் இல்லைன்னு மட்டும் இல்லை, அதில் சில விதிவிலக்குகள் சொல்லுது. ஏற்றுமதி பண்ணிக்கலாமே, எப்படி வேணாலும் ஏற்றுமதி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பதப்படுத்துகிற தொழில் வச்சுருப்பாங்கல்ல, பதப்படுத்துறதுன்னா என்ன, கறியை வாங்கி பதப்படுத்தி கொஞ்சம் விற்பான், எக்ஸ்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி காய்கறிகளையும் கனி வகைகளை பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுவான், அல்லது அந்த பதப்படுத்தி மாற்று பொருளாக மாட்டுவான். ஒரு ஜூஸ் புழிஞ்சு அதை விற்பான், ஒரு ஜாமாக்கி அதை விற்பான், அல்லது அதவே ஸ்லைஸாக காய வச்சு வேறு ஒரு டேஸ்ட்டில் ஒன்றா விற்பான். இது மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவது. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், நான் அதுக்குள்ளேலாம் போகலை. ஒரு பொருளாக மாற்றி விற்பான். பதப்படுத்துகிற தொழிற்சாலைகளுக்கு இந்த சட்டம் எந்த வகையிலும் குறுக்க நிற்கலை. எவ்வளவு வேணாலும் ஏற்றுமதி பண்ணிக்கோ, எவ்வளவு வேணாலும் பதப்படுத்திக்கோ, எவ்வளவு வேணாலும் வாங்கி சேமிச்சுக்கோ. இப்ப என்ன நடக்கும், வெங்காயம் இப்ப ஒரு அறுவடை செய்யறாங்கன்னா அப்பட்டு வெங்காயத்தை ஏன் வாங்குவான், ஏன் ஒரே ஆள் வாங்கி வீட்டுக்குள்ள சேமிச்சு வச்சுக்குவான். இப்ப ஒரே ஆள் எவெல்லாம் காசு, அதானி அம்பானி டாடா பிர்லா கோஷ்டிக்கு அப்புறம் வாங்கி கடுமையா சேர்த்து வச்சுக்கணும். அவன் நிறுவனங்கள், உணவுப் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் ஏராளமா இருக்கு. ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யறவன் மொத்தமா வாங்கி போய் அவன் குளிர்பதன கிடங்களை போட்டுட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சுட்டு அடைச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். இல்லை அதை வந்து பதப்படுத்திட்டு அதை பண்ண மாற்றம் பண்ணுவான். இல்லை அதை குறைச்ச விலைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதில் கொள்ளை லாபம் இது பண்ணுவான் இல்லையா. அப்போது நமக்கு உருளைக்கிழங்கு கிடைக்காது, டாடா பிர்லா உருளைக்கிழங்க ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருப்பான். நமக்கு வெங்காயம் கிடைக்காது, அதானி வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருப்பான். நமக்கு சோறு கிடைக்காது, அந்த பயலுக்கு அப்புறம் சோறை வெளியே கொட்டிட்டு தெம்பா உட்காந்து தின்னுட்டு இருப்பான். சரிதா. இப்போ அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம்னா என்ன அர்த்தம், இருக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எல்லாம் பணக்காரன் வாங்கிக்கலாம், பணக்காரன் வச்சுக்கலாம், பணக்காரன் வித்துக்கலாம், பணக்காரன் ஏற்றுமதி பண்ணிக்கலாம், ஆனால் சாமானிய ஆட்களுக்கு கிடைக்கக்கூடாது. இதுதான் அவன் போட்டிருக்குது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நிறைய குமிச்சு வச்சோம்னா சட்டப்பூர்வமா போய் கைது பண்ணலான்னு சொன்னேன்ல, இந்த சட்டத்தில் அது பண்ண முடியாது. இந்த சட்ட பிரகாரம் அவர்களை கைது செய்ய முடியாது. யாரெல்லாம் இது பண்றாங்க தெரியுமா, பதப்படுத்துகிற நிறுவனம், ஏற்றுமதி செய்கிற நிறுவனம், பெரு வியாபாரிகள், இவர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. முழுசா அவுத்து விட்டுட்டானுங்க. இதுல இன்னொன்று என்ன தெரியுமா, முக்கியமான பாயிண்ட்டை மத்திய அரசு சொல்லியிருக்கு அதனுடைய அறிக்கையில், அந்நிய முதலீடு அதிகமாகும். அந்நிய முதலீடு அதிகமாகப்போனா என்ன அர்த்தம், வெளிநாட்டுக்காரனுக்கு விறகு ஒடிக்கிற மாதிரி விற்க போறான்னு அர்த்தம். அந்நிய முதலீடு எங்கேருந்து வரும், வெளிநாட்டிலேருந்து வரும். அப்போ இந்தியாவில் இருக்கிற விவசாயத்தை வெளிநாட்டில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு வித்துட்டு போக போகிற ஒரு சூழ்ச்சியை இந்த மத்திய அரசு செய்யுது. அப்போ நமக்கு சோறு கிடைக்காம போப்பது, பணக்காரர்கள் வாங்கி பதுக்கிக் கொள்வதற்கான சூழலை உருவாக்குது, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சூழலை உருவாக்குது. திட்டமிட்டு விலைவாசி ஏற்ற முடியும்ல. இப்போ உங்களுக்கெல்லாம் தக்காளி பொருள் கிடைக்கல, எனக்கும் தம்பிக்கு மட்டும் தக்காளி கிடச்சிச்சு, நாங்கள் வாங்கிட்டு வந்து குடோனில் போட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் யோசிக்கிறோம், என்ன வரலைக்கு விற்கலாம் தம்பி, 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், ஒரு 150 ரூபாய்க்கு விற்போம், இவங்க தான் வாங்க ரெடியாக இருக்காங்க, அல்லது ஒன்றும் கிடைக்காம இருக்காங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து, அதாவது பெருமுதலாளிகள், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பெருமுதலாளிகள்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இவர் தான் மோடி, நான் தான் அதானி. நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க, நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கி குவிக்கிற பொருளை அப்படியே நாங்கள் சொல்கிற விலைக்கு விற்போம். அப்போ விலையை நீ தீர்மானிக்க முடியாது, நாங்கள் சொல்கிற விலைக்கு நீ வாங்கி ஆகணும். திட்டமிட்டு இந்த விலைவாசியை நாங்கள் உயர்த்துகிற ஒரு வேலையை யார் பார்க்க போறது, பெருமுதலாளிகளோ பணக்காரரும் பார்க்க போறோம். நாமெல்லாம் என்ன பண்ண போறோம், நான் என்னத்தவாது சொல்லி விடுவேன், சும்மாவே வாய் அடக்கம்லன்னு ஊரே திட்டுறானுங்க. ஆ, இந்த ராமரவிக்குமார் மேட்டர்ல இருந்துதான், சரி போய் பாருங்க, பார்க்காதவங்களாம் தெரிஞ்சிடும். அப்ப என்னவா, திட்டமிட்டு ஒரு உணவை கூட சாமானிய மக்களுக்கு கிடைக்க விடாத ஒரு சூழலை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்குங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா, ஏற்கனவே இருந்த சட்டம் சும்மா பதுக்கி வச்சாலும் மூஞ்சியை உடைக்கும். ஏற்கனவே இருக்கிற சட்டம் பதுக்கி வச்சு ஏற்றுமதி செய்தால் உங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். ஆனா இப்ப இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது, 12 மாசத்துல 100 மடங்கு அதிகரிச்சாதான் இந்த பொருள்களை இவ்வளவு சேமிக்கலாம், இவ்வளவு சேமிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப டீப்பா போய் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உணவுப் பொருள்களுடைய அத்தியாவசிய பட்டியலிருந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு, அரிசி,
தானியங்கள் என்ன? நீக்கிட்டான். இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா? போய் எல்லாத்திட்டையும் பேசு, அதை சொல்லிக் கொடு. பணக்காரன் ஏற்றுமதி பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் சேமிக்கலாம், எவ்வளோ வேணாலும் விற்பனை செஞ்சுக்கலாம். அவனுக்கு திறந்து விட்டாச்சு கதவை. இதை யார்கிட்ட சொல்லணும்? மக்கள்கிட்ட சொல்லணும். மூணாவது என்ன சொல்லணும்? விலைவாசி கட்டுப்பாடு இனி அரசினுடைய கையில் இருக்காது, முதலாளிகளுடைய கைக்கு போயிடும். நாலாவது, விவசாயமே அரசு கையில் இருக்காது. ஏன் விவசாயத்தை அரசு கையில் இருக்கணும்? அது உரத்தை வந்து அரசு வந்து மானியத்தில் கொடுக்கும், விதைய அரசு மானியத்தில் கொடுக்கும். மானியம்னா என்ன? ஒரு 100 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு கொடுக்கும் அரசு. இந்த 50 ரூபாயை அரசாங்கம் கட்டிக்கும். ஏன்னா ஏழை விவசாயில. இனி அரசு மானியத்தில் விதையோ உரமோ இடுபொருள்களோ விவசாயத்துக்கான விஷயமோ எதையுமே கொடுக்காது அரசு. மொத்தமாக கை கழுவிட்டு போகுது. அப்போ என்ன பண்ண போகுது அரசு? கார்பரேட்டுகளுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற பணக்காரனுக்கு இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளை அடமானம் வைத்து விட்டு போக போகிற வேலையை பார்க்கிறதுன்னு பார்க்குறோம். அதில் இன்னொன்று, விளைபொருள் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுற விளைபொருள்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இடம், அதை விற்கிறதுக்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம்ன்றான். இப்போ நாம் இங்கே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கோம்னா எங்கே விற்போம்? காஷ்மீரில் போய் விற்போமா இல்லை கன்னியாகுமரி போகுமா? இங்கே இருக்கிற கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் விற்போம். அப்படித்தானே? இங்கே ஒரு தோட்டம் இருக்குது, இதில் ஒரு தோட்டம் போட்டிருக்கேன், இதில் ஒரு 100 டன் ஏதோ ஒன்று விளைஞ்சிருக்குன்னா நான் எங்கே கொண்டு போய் விற்பேன்? பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறதான் நியாயம். இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் நியாயம் கிடைக்காதுன்னா அரசு என்ன பண்ணியிருக்கு? ஒழுங்குமுறை விற்பனை கூடம்னு ஒன்று வச்சுருக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய நோக்கம் என்ன? விவசாயிகிட்டே பெரியவங்ககிட்டே போய் பொருளாதார வாங்கிட்டு, ஏன்னா உன்னை அடித்து ஏமாத்துவான்ல, நீ கஷ்டப்பட்டு உனக்கு மொழி தெரியாது, என்ன விலைவாசின்னு தெரியாது, எவ்வளோ விலைக்கு விற்கலான்னு தெரியாது, உன்னை ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசு உங்கள்கிட்ட பொருளை வாங்கிக்கிட்டு அது விலைக்கு விற்றுக்குறோம், உனக்கு ஒரு நியாயமான விலையை அரசாங்கம் கொடுக்கும். இப்போ இந்த சட்டத்திற்கு என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தெல்லாம் தூக்கி கிடப்பில் போட்டுருச்சு. எதில் போட்டுருச்சு? கிடப்பில் போட்டுருச்சு. இனி அரசாங்கம் எந்த பொருளையும் வாங்காது. அப்போ யார் வாங்குவா? வியாபாரி வந்து வாங்குவான், பணக்கார வியாபாரி வாங்குவான். அவன் என்ன சொல்றான்? மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு வெளியேயும் நீ எங்க வேணாலும் ஏண்டா 10 கிலோ அழுகு போன தக்காளியை நான் போட்டிருக்கேன், அதை தூக்கிட்டு நான் காஷ்மீர் கடை போக முடியும்? இல்ல, நான் அவ்வளவு தூரம் போனேன்னா என்னுடைய போக்குவரத்து செலவை யார் எடுத்துப்பா? அல்லது போக்குவரத்துக்கான காசை யார் கொடுப்பா? இந்த பொருளாதாரம் வீணா போகாதா? அப்ப இது கூட தெரியாம இப்படி திறந்த பொருளாதாரம் என்பது நமக்கான பொருளாதாரம் இல்லை, நம்மளால அடுத்த ஊர்ல கொண்டு போய் கூட விற்க முடியாத சூழல்ல இருக்கும். ஆனால் இந்த திறந்த பொருளாதாரம் யாருக்கு? மாநிலம் விட்டு மாநிலம் போய் விற்கலாம்னு சொல்றது யாருக்கு? பெருமுதலாளிகளுக்கு, பணக்காரனுக்கு. அவன் தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லாரியை வச்சுட்டு வந்து அள்ளிட்டு போலாம் இல்லையா? அப்போ இந்த விற்பனையின் மூலமாக போய் சாதாரண விவசாயிகிட்ட போய் அடிமாட்டு ரேட்டுக்கு வச்சு அந்த பொருளை வாங்கிட்டு வர்றான். நான் ஒண்ணு கேக்குறேங்க, பல்பு உற்பத்தி பண்ணுறான் ஒருத்தன், அந்த பல்பை உற்பத்தி பண்ணுற ஒருத்தனுக்கு அதுக்கு விலை வைக்கிறதுக்கு சட்டம் இருக்கா? அவன் தான் அவன் அந்த விலை வைக்கிறான். இந்த கண்ணாடி உற்பத்தி பண்ணுறான் ஒருத்தன், இந்த கண்ணாடிக்கான விலையை யார் தீர்மானிக்கிறா? அதை உற்பத்தி பண்ணவே தீர்மானிக்கிறான் இல்லையா? ஒரு செருப்பு போட்டிருக்க, இந்த செருப்புக்கான விலையை யார் தீர்மானிக்கிறா? அவன் ஒரு விலையை ஒட்டிடுவான் பில்லா போட்டு. நாம் போய் கொஞ்சம் சண்டை போட்டால் 10 ரூபா குறைப்பான், 20 ரூபா குறைப்பான் இல்லையா? அப்போ அந்த விலையை தீர்மானிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அதை யார் உற்பத்தி பண்றானோ அவனுக்கு இருக்கு. ஆனா விவசாயிக்கு இருக்கா? ஒரு தக்காளி உற்பத்தி பண்ற விவசாயி விலையை தீர்மானிக்க முடியுமா? ஒரு அரிசி பருப்பை உருவாக்குகிற விவசாயி விலையை தீர்மானிக்க முடியுமா? இல்ல, அதைத்தான் நாங்க தீர்மானிக்கணும்ன்றோம். ஆனா அதை செய்ய மாட்டோம், ஆனா பெருமுதலாளி தீர்மானிக்கலான்றான். இவன் போட்ட சட்டத்தால விவசாயினுடைய கோவணத்தையும் உருவிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா? அப்ப மொத்தமா போச்சு. சரி, அடுத்து ஒண்ணு சொல்றான், விற்பனை அதுக்கான ஒப்பந்தம். இது ரொம்ப டேஞ்சரான இடம், இது நம்ம தெரியாமலே திடுறோம். ஒப்பந்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஃபார்மர், நான் ஒரு விவசாயினா, என்கிட்ட வந்து ஒரு பெருமுதலாளி ஒப்பந்தம் போடுவான். நான் தக்காளி போடுறேன்னு வச்சுக்கிறோமே, தக்காளி போட்டிருக்கீங்களக்கா, இந்த வருஷத்து பூரா தக்காளி விலையை நீங்கள் எங்களுக்கே கொடுங்க, ஒரு கிலோவை 40 ரூபா வரைக்கும் போகும் மேக்ஸிமம், குறைஞ்ச விலையை 25 ரூபாய்க்கு போகும்னா நாம் ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். ஏறுனா எவ்வளோ விலை ஏறுதோ நான் கொடுத்துட்றேன், இறங்கினாலும் நீங்க எனக்கு விட்டு கொடுக்கணும். இந்த ஒப்பந்தத்தில் போட்டுருவான். இல்லை என்ன ஆகி போயிருந்த தெரியுமா? ஏறுனா கொடுப்பானா இறங்குனா விட்டு கொடுப்பானான்ற அந்த ஒப்பந்தம் எப்ப செல்லுபடி ஆகாம போகும் தெரியுமா? முதலாளி பாதிக்கப்படுகிற போது அந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாத ஒப்பந்தமா போயிடும். ஏன் செல்லுபடி ஆகாது? இப்ப நான் இருக்கேன்,
ஒரு ஒரு கிலோ தக்காளியை நான் 20-25 ரூபா 30 ரூபாய்க்கு விலைக்கு வந்து ஒப்பந்தம் போட்டேன். இன்னைக்கு அது 100 ரூபா விற்கிது. 100 ரூபா கொடுத்துருவான், அவன் கொடுக்க மாட்டான். ஏறினாலும் இறங்கினாலும் அந்த விலையை தாண்டி அவன் 1 ரூபா கொடுக்க மாட்டான். அப்போ என்ன ஆகும்? நமக்கு பாதிக்கும். அப்போ பாதிக்கப்பட்ட சரி மொத்தமாக சரிஞ்சிருச்சுன்னா அவன் விவசாயம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவானா? அவன் வந்து என்ன சொல்லுவான், 25 ரூபாய்க்கு போட்டோம் சார், 25 ரூபா போகலை சார், வெறும் 15 ரூபாய்க்கு தந்தா தக்காளி போகுது. அப்படி எப்படி சார் நாங்கள் இத்தனை டன்னு வாங்கும்போது எங்களுக்கு நட்டமாயிராதா சார்? அதனால சார் ஒப்பந்தத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க சார். யாருக்கிட்ட? இந்த கோவணம் கட்டின விவசாயி சார்கிட்ட விட்டு கொடுங்க சார்னுவான். நம்ம போய் நின்று ஏன்டா 100 ரூபா ஏறிடுச்சேடா, எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்கனா விட்டு கொடுக்க மாட்டான். இதுதான் ஒப்பந்தம். சரி ஒப்பந்தத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? கோர்ட்டுக்கு போக சொல்கிறான். கோர்ட்டு அப்படி கிளி கிளிகளின்னு தீர்ப்பு சொல்லிடும். எவன் இடத்தவோ பிடுங்கி எவனுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு தீர்ப்பு. ஃபுல்லாக வந்து மோடியோடைய பாக்கெட்டுக்குள்ளே இருக்கு நீதிமன்றங்கள்லாம். இன்னைக்கு போய் நின்றுட்டு ஒரு கோவணம் கட்டின விவசாயி என் வீட்டால் போய் எந்த நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்க போகிறான்? அது எத்தனை வருஷத்தில் நீங்கள் நீதி கொடுப்பீங்க? எத்தனை வருஷத்தில் நீதி கொடுப்பீங்க? அப்போ அடிப்படையில் விவசாயிகளை கோவணம் கூட அற்றவர்களாக மாற்றுவது ஒரு பக்கமும், உணவற்றவர்களாக இந்திய சமூகத்தை மாற்றுவதற்கான வேலையை இன்னொரு பக்கமும் இந்த சட்டங்கள் செய்ய போகுது. இது ஹைலைட் என்ன தெரியுமா? இதில் ரேஷன் கடைக்கு போகிறவங்க எத்தனை பேருக்கு? நம்ம எல்லாரும் போகிறோம், ஜீனிலாம் கிடச்சா நல்லா தான் இருக்குது. ரேஷன் கடைகள் அற்றதாக இந்தியா மாறப்போகிறது. ஏன் ரேஷன் கடையெல்லாம் போகும்? ரேஷன் கடை தானே நமக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் கொடுக்குது. ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாம தானே என் வீட்டால் தற்கொலை பண்ணிக்கிறான்? ரேஷன் அரிசி வாங்கி என் பிள்ளைக்கு சோறு போட முடியாம தானே இங்கே இருக்கிற அப்பனை ஆத்தாலும் தற்கொலை பண்ணிட்டு சாகுறான்? 7 வயசு குழந்தை அதுக்கு சோறு போட முடியாம அது செத்து போச்சு. செத்த பணத்தை 2 நாள் கட்டி பிடிச்சி அழுதுட்டு நாரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்த பிறகுதான் தெரியுது உணவு இல்லாம அந்த குழந்தை இந்த வியாசாரப்படி பக்கத்துல செத்துருக்கு போன மாசம். அப்போ ஒரு ரேஷன் அரிசி வாங்க முடியாம அதுக்கே வழி இல்லாம என் ஆள் செத்துருக்கான் இல்லையா? இப்ப ரேஷன் கடையே இல்லைன்னா யோசிச்சு பாரு, எத்தனை குடும்ப சோத்துக்கலாம போகும், எத்தனை குடும்ப பட்டினியால வாழும். இது நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படியே சொஃபிஸ்டிகேட்டடா மேடையில் உட்காந்து இந்த கேடி ராகவன் அல்லது நாராயணன் மாதிரியான இந்த அறவேக்கட்டு கும்பல்களை வைத்து கொண்டு அப்படியே பயங்கரமா பேசுறது இல்லை. இது சாமானியர்களுடைய உணவு பிரச்சனை, சோறு தின்ற ஒவ்வொருத்தரும் பேச வேண்டிய உணவு பிரச்சனை. அதனால கொஞ்சம் உணவை பத்தி பேசுவோம், கொஞ்சம் சோத்தை பத்தி பேசுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இதை எளிமைப்படுத்து எக்கா, இனி தக்காளி வெங்காய விலை கூட ஏறி போங்க, ஒன்னால கட்டுப்படுத்த முடியாது. இனிமேல் சோத்துக்கான விலையை நாம தீர்மானிக்க முடியாதுக்கா, யாரோ ஒரு பெருமுதலாளி தீர்மானிப்பா. இனிமேல் விவசாயம் நம்ம கையில இல்ல, அது மோடியுடைய தோழங்க கையில இருக்கு. இனிமேலே இங்க ரேஷன் கடை இருக்காது, அது எல்லாம் ஒழிக்கப்படும், அழிக்கப்படும். இனி விவசாயி உற்பத்தி செய்கிற அன்றாடம் உற்பத்தி செய்கிற சின்ன சின்ன பொருள் கூட விலை என்பது இல்லாமல் போகும். விலை அப்படின்றது கூட நம்ம வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு விவசாயிகளை கோவணமற்றவர்களாக தள்ளி இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 3 லட்சம் விவசாயிகள் இந்தியாவிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 லட்சம் விவசாயிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த 3 லட்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு நீதி கேட்டு ஒரு நெடும்பயணத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் செங்கொடி ஏந்தி போன வருஷம் மகாராஷ்டிரத்தில் போனதை நம்ம பார்த்தோம். அவங்க கால் பிளந்து கால் உடஞ்சு கால் அழுகி போய் வந்த போது இவர்கள் என்ன பார்த்தாங்க, என்ன பேசுறாங்க? அரசு பிஜேபி என்ன சொல்லுச்சு, இவங்க பூரா நடிக்கிறாங்க, இவங்க பூரா சும்மா வர்றாங்கன்னு விவசாயிகளை பார்த்து கேலி பண்ணாங்க. இது தமிழ்நாட்டினுடைய விவசாயி ஐயா கண்ணவர்களுடைய தலைமையில டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடத்தினான் காவிரி உரிமைக்காக. இங்க தண்ணியை பத்தி கேட்டா எவனுக்கு கண்ணு தெரியல, நான் டெல்லியில போய் போராட்டம் நடத்துறேன்னு போனான். போனப்ப என்ன நடந்தது, அரை நிர்வாணமாக நின்றார்கள், எலிக்கறி சாப்பிட்டார்கள், அப்புறம் மூத்திரத்தை குடிச்சான், முண்டத்தோட ஓடுனான். இதை விட என்ன போராட்டம் பண்ண முடியும்? இத்தனை செய்தும் ஐயா மோடி அவர்களுக்கு அரை நிமிடம் அவர்களை பார்க்க நேரம் இல்லை. பிரியங்கா சோப்ராவோடு போட்டோ எடுக்க மட்டும்தான் அவருக்கு நேரம் இருந்தது. அப்ப இதுதான் விவசாயிகளுடைய சூழல். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. எனவே நம்முடைய வேலை சும்மா சாதாரண வேலை இல்லை, இக்கட்டான சூழலிலே நம்முடைய வேலை ஒரு மகத்தான பணியாக அரசியல் நம்ம இருக்கோம். நீங்களாம் அரசியல் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. காரணம் என்ன, ஒரு முற்போக்கு இயக்க அரசியல் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுங்க. நம்மெல்லாம் ஒரு சங்கியா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. துச்சோ, நினைக்கவே பயமா இருக்கு. தமிழ்நாடு தாங்குமா?
முற்போக்கு இயக்கத்துல இருக்கோம். முற்போக்கு இயக்கங்கள் தான் மண்ணிற்காக மக்களின் மீதுக்கான நம்பிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கமாக இங்க இருக்கிறனால எல்லா இயக்கங்களோடும் ஒட்டு சேர்ந்து மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க, தொடர்ந்து விவாதிங்க, உங்களுக்கு வருகிற சந்தேகங்களை தலைவர்களோடு பகிர்ந்துக்கங்க, உங்க பகுதியில் இருக்க தலைவர்களோடு பேசுங்க, நெட்ல படிங்க, வாசிங்க, புதுசா தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? இல்லைனா நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அதனால் விவசாயிகளாக இருப்பவர்களுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை, நம்ம அத்தனை பேருக்குமான பிரச்சனை என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். மொழிக்காக போராடின ஒரே இனம் நம்முடைய இனம்தான். மொழிக்காக ஒரு போரை தொடுத்த ஒரு இனம் நம்முடைய இனம்தான். மொழிக்காக போர் மட்டும் தொடுக்கலை, மொழிக்கான கடைசி வரைக்குமான நுட்பமான வளர்ச்சியை திட்டமிட்டு செய்தவர்களும் நம்முடைய மொழிக்காரன்தான். சும்மா அவன் பேசிட்டான்றதுக்காக இல்லை, எல்லா கலைச்சொற்களையும் நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் என்ஜினியரிங்க்கும் டாக்டரேட் படிக்கிற டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் தமிழில் படிப்பதற்கான கலைச்சொற்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை மொழிக்கு செய்கிறான். அதை கேட்குறான், நீ என்ன செஞ்சேன்னு கேட்குறான். இது தெரிஞ்சா நீ சொல்லுவேல, இது தெரிஞ்சா நீ சொல்லுவேல. இந்தியாவிலேயே முதன் முதல்ல கால்நடைக்கான பல்கலைக்கழகத்தை, இந்தியாவில் என்ன ஆசியாவிலே கால்நடைக்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது டாக்டர் கலைஞருடைய பீரியடில். எல்லாரும் குடிசையை மாத்தணும்னா மொத்தமா தீய வச்சு மாத்தி விட்டுருவானுங்க, ஆனால் குடிசையை காங்கிரீட் கட்டிடமாக மாற்றி காட்டியவர் டாக்டர். எல்லா பள்ளிக்கூடத்திலும் தாய்மொழியை கட்டாய பாடமாக வைக்க வேண்டும் என்று 70களில் அவர் போட்ட திட்டமிடல் மிகப்பெரிய தீயா தமிழகத்துல பற்றி எரிந்தது. இன்னைக்கு கேட்கிறான், ஏங்க தாய்மொழி வழி கல்வி ஏன் வந்து திமுக செய்யல அப்படின்னு கேட்கும் போது, 70களிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்டா அது, நீ தாண்டா வந்து பார்ப்பனர்கள் சேர்ந்துட்டு அதுக்கு எதிராக இருந்தீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற முதல் முதல்ல திட்டத்தை கொண்டு வந்த டாக்டர் கலைஞர். நீ அடிப்படையான விஷயத்தை மக்கள்கிட்ட பேசு, இது தேர்தல் காலத்துக்காக மட்டும் இல்லை எப்போதும் பேசுன்ற. அதில் கலைஞர் அவர்கள் செய்தது பல லட்சம் வேலைகள் இருக்கிறது, அதில் கொஞ்சம் மக்களை தொடுகிற வேலைகளை கையில் எடுங்க, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. மொழிக்காக சொம்புக கிடையாது நம்ம, மொழிக்காக இன்னொரு யுத்தத்தை நடத்த நேர்ந்தால் அதற்கும் நம்ம தயாராக இருப்போம் என்று சொல்லிக்கலாம். அதனால டாக்டர் கலைஞர் அவருடைய வேலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தவருடைய வேலையும் இப்போது நீங்கள் செய்யுங்க. எனக்கு தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஐயா சுபவி ஐயா கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவரை குறித்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு சந்திப்பில். இதுதான் சரியான வழி, பாடம் நடத்துவது, வரலாற்றை சொல்லுவது, அரசியலை புரிய வைப்பது, மீண்டும் உரையாட வைப்பது என்கிற அரசியலை மிக தெளிவாக ஒரு இளையவர் உங்களுடைய கட்சியில் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறாருன்னா அது பெரிய வரவேற்புக்குரிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போங்க. ஏற்கனவே இந்த 3 சட்டங்களுக்காகவும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது நாம கேஸ் போட போறோம், இந்த சட்டங்களை வித்ட்ரா பண்ணணும்ன்றதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுறதுக்கான வேலையை இங்கே உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே கேரளா வந்து அதுக்கு முடிவெடுத்திருக்கு, பஞ்சாப் முடிவெடுத்திருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்தால் காவி தூசுப்படையை இங்கே இருக்கிற முற்போக்கு படை துவைத்து வெளுத்து நொறுக்கி தூக்கி எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தோழர்களே. அதற்கான வேலைகளை செய்வோம், நிறைய வாசிப்போம், உரையாடுவோம், காலம் இருக்கிறது, நம்பிக்கையோடு முன்னேறுவோம். நன்றி. தனி மனிதனை கொண்டாடுகிற எந்த அமைப்பும் காலாவதியாய் போகிற அமைப்பாக மாறும். ஒரு அரசியல் கட்சி தனி மனிதர்களை துதிபாடுகிறது என்றால் அங்க நேர்மையான அரசியல் செயல்பாட்டுக்கு இடமில்லை என்று அர்த்தம். சீமானிசம் என்கிறதும் அதுக்குள்ளதான் அடங்கும். அது ஒரு பஜனை மடத்தை போல, ஒரு பஜன மடத்தில் உட்காந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீன்னு பாடிட்டு இருப்பாங்களே அது போல தான். அது சீமானை கொண்டாடுவதும் தலையில் வைப்பதும் ஒரு தலைமையை கொண்டாடலாம், அல்லது ஒரு ஒரு களத்தில் நின்று ஒரு